வணக்கம் நமஸ்கார் இந்த காலகட்டத்தில் சீனியர் சிட்டிசன்ஸ் மூத்த குடிமக்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்பதையும் அவர்களுக்கான சட்டங்கள் பற்றி அறிவோம் முதியோர் நலங்காக்கும் சில கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் மூத்த குடிமக்களின் வாழ்க்கை இன்று ஒரு போராட்டமாகவே இருக்கிறது முதியோர்களை பணத்திற்காக சிலர் தாக்கி கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் முதியோர்களின் மனதை மிகவும் பாதித்துள்ளது சிலர் தன் பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் கூட ஆபத்து வரும் என்று அஞ்சுகின்றனர் ஊடகங்கள் காணொலி வாயிலாக நாம் முதியோர்களுக்கு எதிராக பல குற்றங்கள் நடைபெற்று வருவதை அறிந்தோம் முதியோர்களை மிரட்டி சொத்துக்களை அபகரித்தல் மூதாட்டை கற்பழித்து கொலை வாலிபர் ஒருவர் மூதாட்டை கழுத்தில் கிடந்த நகையை பறித்துச் சென்றார் இதுபோன்ற செய்திகள் நம் முதியோர்கள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தை அறிவுறுத்துகிறது மூத்த குடிமக்கள் நம் தேசத்தின் சொத்து அவளை பாதுகாப்பது நம் கடமை மூத்த குடிமக்களுக்கான சட்டம் அறிவோம் பெற்றோர் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம் 2007 தி மெயின்டனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 இந்திய அரசமைப்பின் கீழ் மூத்த குடிமக்கள் பெற்றோர்களின் நல்வாழ்வு பராமரிப்பு மற்றும் அவர்கள் மீது அதிக கவனம் பாதுகாப்பு திறம்பட வகை செய்வதற்கான இச்சட்டம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டது 29/12/2007 அன்று இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று இச்சட்டம் 29/9/2008 முதல் தமிழ்நாட்டில் அமலுக்கு வந்தது முதியோர் என்றால் 60 வயது பூர்த்தி அடைந்த இந்திய குடிமகனை குறிக்கின்றது சூப்பர் சீனியர் சிட்டிசன் அதாவது சூப்பர் மூத்த குடிமகன் என்றால் 80 வயதை தாண்டியவரை குறிக்கின்றது முதியோரின் பிள்ளைகள் என்றால் அவரின் மகன் மகள் பேரன் பேத்தி ஆகியோரை குறிக்கின்றது பராமரிப்பு என்றால் உணவு உடை வசிப்பிடம் மற்றும் மருத்துவ செலவினங்கள் அனைத்தும் அடங்கும் மூத்த குடிமக்களே உசார் முதியோர்களுக்கு உணவு உடை மருத்துவ செலவு மற்றும் வாழ்வதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து காப்பாற்றுவதாக வாக்களித்து அவருடைய சொத்துக்களை செட்டில்மெண்ட் அல்லது தானப்பத்திரம் மூலம் எழுதி வாங்கி கொண்டு அவர்களை நடுத்தரில் விட்டுவிடுகின்றனர் சில பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி கொடுத்து விட்டால் அதை மீண்டும் ரத்து செய்து திரும்ப பெறுவது என்பது வயதானவர்களால் மிக சிரமமானதாகும் வாரிசுகளுக்கு சொத்தை எழுதி கொடுக்க விரும்புபவர்கள் தனது ஆயுளுக்கு பிறகு அமலுக்கு வரக்கூடிய உயில் மட்டுமே எழுதி வைக்கப்பட வேண்டும் அப்படி செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்கும் நிர்பந்தம் ஏற்பட்டால் எழுதி கொடுப்பவர் தன் ஆயுள் வரை அந்த சொத்தை அனுபவித்து வருமானத்தை அடைந்து கொள்ளும் பாத்தியதை உண்டு என்று எழுதி பத்திரம் பதிவு செய்தல் வேண்டும் மூத்த குடிமகள் சட்டம் பிரிவு 4 முதியவரின் உறவினராக இருப்பவர் போதுமான வசதியுடன் இருக்கும்போது அந்த முதியவரின் சொத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தால் அல்லது அவர் இறந்த பிறகு அவரது சொத்தை அடைந்துக்குரியவராக இருந்தால் அவர் அந்த முதியவரை பராமரித்தல் வேண்டும் முதியவரின் சொத்தை அடையும் உறவினர்கள் அந்த முதியவரின் சொத்தில் எந்த அளவில் பாகம் பெறுகிறார்களோ அந்த விகிதாச்சாரத்தில் அந்த முதியவருக்கு ஜீவனாசம் கொடுக்க வேண்டும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் அத்தியாயம் 6 பிரிவு 24 தன் கவனிப்பு மற்றும் பாதுகாப்பில் வைத்துள்ள மூத்த குடிமக்கள் ஒருவரை கைவிடுதல் மற்றும் வெளியில் விட்டு விடுபவர் எவராயினும் அவருக்கு 3 மாதம் வரை நீட்டிக்கக்கூடிய ஒரு கால அளவுக்கு சிறை தண்டனை அல்லது ரூபாய் 5000 வரை அபராதம் அல்லது 2 விதித்து தண்டனை வழங்கப்படலாம் மூத்த குடிமக்களின் மகளுக்கு மட்டுமல்ல திருமணமான மகளுக்கும் கூட பெற்றோரை பராமரிக்கவும் அவரிடம் இருந்து ஜீவனாசம் பெறவும் சட்டப்படி உரிமை உண்டு சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் அரசு முதியோர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படுகின்றது அரசு மருத்துவமனைகளில் முதியோர் சிகிச்சைக்காக மாவட்டத்திற்கு 10 படுக்கைகளை ஒதுக்க வேண்டும் என்று முதியோர்களுக்கான தேசிய மருத்துவ சேவை திட்டம் NPHC பரிந்துரைத்துள்ளது மூத்த குடிமகள் சட்டம் அத்தியாயம் 5 பிரிவு 20 மாவட்ட ஆட்சியரின் கடமைகள் தங்கள் மாவட்டத்தில் உள்ள மூத்த குடிமக்களின் உயிர் மற்றும் சொத்து பாதுகாத்தலை மற்றும் அவர்களை பாதுகாப்புடன் மாண்புடன் வாழ்வதை உறுதி செய்தல் வேண்டும் முதியோர் சட்டம் அத்தியாயம் 6 பிரிவு 21 காவல்துறையின் கடமைகள் மூத்த குடிமக்களின் புகார்கள் பிரச்சனைகள் உள்ளூர் காவல்துறையினரால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் தன்னார்வ தொண்டு குழுக்கள் அமைத்து மூத்த குடிமக்களோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டிருத்தல் வேண்டும் மூத்த குடிமக்களுக்கு எதிராக நடைபெற்ற குற்றங்கள் பற்றிய அனைத்து விவரங்கள் கொண்ட தனி பதிவேட்டினை பராமரித்து வருதல் வேண்டும் அடுத்ததாக சமூக நீதி அமைதி மற்றும் சட்ட நிபுணர் குழு தேசிய தலைவியும்
மூத்த சமூக சேவையுமான டாக்டர் அமரனப்ப ராணி என்கிற ராணி அம்மையா அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல மூத்த குடிமகளுக்கான சில கோரிக்கைகளை முன்வைக்கின்றார். வணக்கம். இவ்வளவு நேரம் நம்ம ஐயா அவர்கள் மூத்த குடிமக்களுக்கான சட்டங்களை பத்தி சொன்னாங்க, அவங்களை எப்படி பராமரிக்கணும்னு சொன்னாங்க, சமுதாயத்துக்கு என்ன கடமை, நமக்கு என்ன கடமை எல்லாத்தையும் அழகா எடுத்து சொன்னாங்க. ஐயாவோட இணைஞ்சு என்னோட சின்ன ஒரு சில கருத்துக்களையும் உங்க முன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மூத்த குடிமக்கள் அனுபவமும் அறிவும் ஆலோசனையும் பேரன்பும் நமக்கும் நம் சமுதாயத்திற்கும் மிகவும் அவசியம். அவர்கள் வாழும் இல்லத்தில் மூன்றாவது கண் எனப்படும் சிசிடிவி கேமராவுக்கு அவசியம் இல்லை. மேலும் பொறுப்பான பாதுகாப்பு நம்மையும் நமது பிள்ளைகளையும் தொடரும். அப்படிப்பட்ட பொக்கிஷமான அவர்களை மதிப்போட அன்போட அவங்க மனசு நோகாம அவங்க தேவைகளை அறிஞ்சு அவங்களோட பேசி அவங்கள பராமரிச்சோம்னா இன்னும் பலகாலம் நம்மளோட அவங்க வாழ்வாங்க அப்படிங்கிறதுல ஐயம் இல்லைங்க. நாம் அதை செய்வோம். எமது சமூக ஆர்வலர்களின் கூட்ட அமைப்பின் சார்பில் மூத்த குடிமக்களுக்கான ஒரு சில கோரிக்கைகளை நமது அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல விளைகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா பெருந்தொற்று சமயம் யார் வெளியே போகக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் நடக்க முடியாது, வெளியில் போக முடியாது அப்படின்ட்டு இருக்கிற மூத்த குடிமக்களுக்கு அவங்களுக்குரிய பென்ஷன் தொகை அவங்க வீடு தேடி சென்று கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது முதல் பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, அதே மாதிரி ரேஷன் கடையில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்களோ அல்லது பணமோ அதுவும் வந்து அவங்க போய் லைனில் காத்திருக்க முடியாத சூழ்நிலை, அந்த சமயத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களும் அவங்களுக்கு வீடு தேடி சென்று கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ரெண்டாவது பாயிண்ட்டுங்க. மூணாவது பாயிண்ட்டு, முதியோர் இல்லம். இது எல்லா காலகட்டத்திலையும் இருந்துட்டுருக்கு. இருந்தாலும் இப்போ இருக்கிற கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் சின்னதாக அவங்களுக்கு இருமல் சளி இருந்தால் கூட அவங்கள புறக்கணிக்கிற மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்பொழுது அவங்க மனசு நொந்து போய் தனிமையில் இருந்தால் அவங்களையும் பாதுகாத்து பராமரித்து அரசே முதியோர் இல்லங்கள் அமைத்து அவர்களை பராமரிக்கணுங்கிறது எங்களுடைய மூணாவது பாயிண்ட்டு. நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாங்க, அவங்களுக்கு விருது வழங்குறோம். விருது அப்படின்னு சொல்கிறது சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன். அவங்க நல்லபடியாக சமுதாயத்தில் வாழ்ந்து சாதனை புரிஞ்சிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அடிக்கடி இந்த விவாகரத்தெல்லாம் கேள்விப்படுறோம். அப்படி இல்லாமல் 80 வயசு வரைக்கும் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டுருக்கிற தம்பதியரை கூட தேர்வு செய்து அரசாங்கம் அவர்களுக்குரிய விருதுகளை கொடுத்து அவங்கள இன்னும் மகிழ்ச்சி படுத்தி அவங்க சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வழிவகை செய்யணும். இந்த நாலு பாயிண்ட் தாங்க அரசின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம். அது போக பார்த்தீங்கன்னா வாழ்கிற காலத்தில் நமக்கும் சரி நம்ம சந்ததியருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இறந்ததுக்கப்புறம் இலையில பயங்கரமாக எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்காக கும்பிட்றத விட உயிரோடு இருக்கும்போது அவங்க ஒரு சாப்பாட்டுக்காக அலையாத அளவுக்கு அவங்கள பத்திரமா பார்த்து வழி நடத்துங்க. இன்னைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து என்ன சொல்கிறது, நம்மளுடைய தர்மத்தினுடைய விதி அது. அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் சரி, இன்னைக்கு நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அது நாளைக்கு உங்களுக்கு அறுவடையாக்கப்படும். அதை மனதில் வச்சு பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுங்க. உங்களுக்கு மதிப்பு தானாக தேடி வரும்ன்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு விரும்புகிறேன். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா 21/8/2021 முதியோர் தினம், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசும் சரி பல தொண்டு நிறுவனங்களும் சரி அந்த மாதிரி சமயத்தில் பல முதியோர்களை தேர்வு செய்து அவங்க விருதுகள் கொடுப்பாங்க, ஓகே. ஆனால் இல்லத்தில் இருக்கிறவங்க அந்த முதியோர் தினத்தை ஞாபகம் வச்சு அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, கொள்ளு தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் ஒரு சின்ன கிஃப்டை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தணுன்றத இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். வாழ்க வளர்க மூத்த குடிமக்களுடைய புகழ். மூத்த குடிமக்களை வாழ்த்துவோம், வணங்குவோம்.